தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமா மற்றும் மாஸ்டர் டிப்ளமா பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இந்த தினமும் காலை 9 மணி முதல் 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, எம் அக்யு, எம்டி அக்யு அவர்கள், கேலக்சி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9788451549 மற்றும் 9698551126. வணக்கம். கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி, ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கான காரணங்களையும் அதற்குண்டான தீர்வுகளை பற்றியும் பார்க்க போகிறோம். சர்க்கரை நோய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு பாடப்படுத்திகிட்ருக்குது. சர்க்கரை நோயினால் வர்ற பாதிப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நரம்பு தளர்ச்சி உண்டு பண்ணுறது, கண்களில் பாதிப்புகளை ஏற்படுத்துறது, பாதை எரிச்சல், உடம்பு வந்து ரொம்ப இளைச்சிட்டே போகிறது, அப்புறம் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, அதிகமாக வேர்வை இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்குது. இந்த சர்க்கரை நோய் வந்தவங்க படுற பாடு பார்த்தா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து இதனோட பக்க விளைவுகள் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புல கணையம், பேங்க்ரியாஸ் அப்படிங்கிற இடத்துல இன்சுலின் அப்படிங்கிற ஒரு சுரப்பு நீர் சுரக்கும். இந்த சுரப்பு நீர் தான் வந்து நம்ம செல்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கறது. அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே உணவு வந்து உமிழ்நீரோடு கலந்து இறைப்பைக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலமெல்லாம் சுரந்து உணவை வந்து ஜீரணிக்கும், இறைப்பைப்பாக மாற்றும். அப்போது நம்ம சாப்பிட்ட உடனே உணவில் இருக்கிற சர்க்கரை குளுக்கோஸாக மாறி செல்களுக்குள்ளே போகிறதுக்கு இந்த இன்சுலின் அப்படிங்கிற சுரப்பு நீர் தேவை. இந்த இன்சுலின் சுரந்தால் மட்டும்தான் செல்களுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிட்ட உடனே சர்க்கரை வந்து டைரெக்டாக ரத்தத்தில் வந்து கலந்துரும். அதைத்தான் நம்ம சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சர்க்கரை நோய் வந்துடுச்சுனாலே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிறது, உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டு ரொம்ப பாடப்படுத்தும். இந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கு முக்கியமாக 3 காரணங்களை சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மனசு அமைதி இல்லாமல் இருக்கிறது. மனம் கெட்டால் மண்ணீரல் கெடும் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே வந்து மனசு அமைதியை வச்சுக்கணும். மனசு அமைதியாக இருந்ததுனாலே மேக்சிமம் இந்த சர்க்கரை நோய் வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உற்பத்தியாகிற அதிகப்படியான வெப்பம், உடல் உஷ்ணமும் வந்து இந்த சர்க்கரை நோயை தூண்டும். அதே மாதிரி அஜீரணம், நம்ம உடம்புல ஜீரணம் சரியாக இல்லை அப்படின்னா இந்த ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போது இதை ஒழுங்குபடுத்தினீங்கன்னா மட்டும்தான் நம்ம உடம்புல இந்த பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்துக்கலாம். முதல்ல வந்து நல்ல மனசு அமைதியை வச்சுக்கணும், ஜீரணத்தை வந்து ஒழுங்குபடுத்திக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உற்பத்தியாகிற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் குறைக்கணும். மனசு அமைதியை வச்சுக்கிறதுக்கு எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். இருக்கிறது போதும் அப்படிங்கிற மனநிலையோடு வாழ்ந்து பழகுங்க. எப்போ பார்த்தாலும் கோபத்தோடையும் பதட்டத்தோடையும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிட்டே இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம மனசை வந்து அமைதியாக வச்சு பழகிக்கணும். சுற்றி இருக்கிற சூழ்நிலை வந்து நம்மளை எந்த விதத்துலையும் பாதிக்காத அளவுக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி உடம்பு வந்து அதிகப்படியான உஷ்ணம் உற்பத்தியானாலும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மசாலா ஐட்டங்களை எல்லாம் எடுக்கிறது, ரொம்ப புளிப்பு, காரம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சேர்த்திக்கிறது நல்லது. அளவுக்கு அதிகமாகும் போது நிறைய உடம்புல வந்து உஷ்ணத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் குறைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கண் கழுவும் பயிற்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேலக்சி ஹெல்த் வீடியோஸ் யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு கண் கழுவும் பயிற்சின்னு சொல்லி ஒன்று சொல்லி தந்திருப்போம். அதையும் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற உணவுகள், நீர் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூசணிக்காய், சுரக்காய், பீக்கங்காய் அந்த மாதிரி நீர் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி வெந்தயக்கீரை, வெந்தயம் வந்து நல்லா குளிர்ச்சி பண்ணும். இதெல்லாம் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு வந்து உடம்பு வந்து உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தணும். சாப்பிடும்போது அமைதியாக உட்காந்து சாப்பிட்டு பழகுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்தோட அடுத்தடுத்த வேலைகளை யோசிச்சுட்டு டிவி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசிட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உணவின் மேலே நமக்கு கவனம் இருக்காது. அப்போ அந்த ஜீரணம் அப்படிங்கிறது சரியாக இருக்காது. கொஞ்ச நாள் ஆக ஆக
ஜீரணத்தில் வந்து பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிடும். எப்போ சாப்பிட்டீங்கனாலும் அமைதியாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் வந்து சாப்பிட்டு பழகுங்க. மொபைலை பார்த்துக்கிட்டே சில பேர் வந்து சாப்பிடுவாங்க, அடுத்தடுத்த யோசனைகள், வாயில் சாப்பாட்டை வச்சுக்கிட்டே பேசுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான பழக்கங்கள். நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டு பழகுங்க. நம்ம வேலை வேலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பசிக்கிற நேரம் சாப்பிடாமல் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் ஒரு டீயோ ஒரு பஜ்ஜியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு சாப்பாட்டை வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போவும் வந்து அந்த வயிற்றில் ஃபுல்லாக புண்ணாக ஆரம்பிச்சிரும், அல்சர் வந்துடும், கேஸ் ஃபார்ம் ஆகும், அதனால் அஜீரண கோளாறுகள் வர ஆரம்பிக்கும். அப்போ அஜீரணத்தை சரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த சுகரெல்லாம் சரியாகும். அதே மாதிரி நல்லா நிம்மதியாக தூங்கணும். தூக்கத்தை வந்து ரொம்ப வந்து லேட் நைட் தூங்கிறது, லேட்டாக எழுந்திரிக்கிறது, இதெல்லாம் நிறைய நோய்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். அதனால் தூக்கத்தை வந்து ஒழுங்குபடுத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே படிப்படியாக நம்ம சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அற்புதமான அக்குப்ரெஷர் புள்ளிகள் இருக்குது. அந்த புள்ளிகள் வந்து இன்சுலின் சுரப்பை தூண்டுறதுக்கும் சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் நிறைய புள்ளிகள் இருக்குது. அந்த புள்ளிகள் எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த புள்ளிகளை நீங்கள் வந்து தினமும் மசாஜ் பண்ண உங்களோட சர்க்கரையோட அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த அக்குப்ரெஷர் புள்ளிகளை நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்குப்ரெஷர் புள்ளி, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற புள்ளி இருக்குது. உங்கள் கையில் இந்த மணிக்கட்டு ரேகையொட்டிய 4 விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் 3 விரல் இந்த மாதிரி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 4 விரல் கட்டை விரல் நீங்களாக, மற்ற 4 விரல்கள் அதுக்கப்புறம் சுண்டு விரலும் கட்டை விரல் நீங்களாக, மறுபடியும் 3 விரல் வச்சிங்கன்னா இந்த சென்டரில், அதனோட சென்டர் கையோட சென்டர் பிளேஸில், இந்த அகலத்தில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா P4 அப்படிங்கிற ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல. இது வந்து ஒரு அருமையான சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற புள்ளி. இந்த புள்ளியை நீங்கள் மெதுவாக 3 நிமிஷம் மசாஜ் பண்ண கையை நீட்டி வச்சுட்டு 3 நிமிஷம் இந்த மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ண சர்க்கரையோட அளவு வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த புள்ளியை காலையில் வெறு வயிற்றில் ப்ரெஷ் பண்ண உடனே வந்து எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுங்கள். வெறு வயிறாக இருக்கும்போது பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் இந்த புள்ளியை மசாஜ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம காலில் வந்துட்டு இந்த இடத்துல Spleen 1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அக்கு புள்ளி இருக்கும். அதாவது நம்ம கட்டை விரலோட நகக்கண்ணோட கார்னரில் SP1 அப்படிங்கிற ஒரு அக்குப்பஞ்சர் புள்ளி இருக்குது. இந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் சுரப்பை தூண்டுற சக்தியோடு இருக்கும். மண்ணீரலோட புள்ளி இது, மண்ணீரலோட அக்குப்ரெஷர் புள்ளி. இந்த புள்ளியை வந்து நீங்கள் உங்களோட ஆள்காட்டி விரலை வச்சு அதே மாதிரி 3 நிமிஷம் மெதுவாக, ரொம்ப அழுத்த வேண்டாம், மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். பண்ண சர்க்கரை வந்து படிப்படியாக கண்ட்ரோலாக ஆரம்பிக்கும். இந்த புள்ளியும் ஒரு மனசையும் அமைதிப்படுத்தும், அதனால் சுகர் வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்சுலின் சுரப்பு, கணையத்தில் இருக்கிற இன்சுலின் சுரப்பை தூண்டுற ஒரு அருமையான புள்ளி இந்த SP1 அப்படிங்கிற அக்குப்ரெஷர் புள்ளி. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம காலில் சுண்டு விரலில் நகக்கண்ணோட ஓரத்தில் இந்த சுண்டு விரல் முடிகிற இடத்துல ஒரு வளைவு மாதிரி இருக்கும். இந்த வளைவில் பார்த்தீங்கன்னா UB66 அப்படிங்கிற ஒரு சர்க்கரை நோயை தடுக்கிற ஒரு அருமையான புள்ளி இருக்குது. யூரினரி பிளாடரோட 66வது புள்ளி. இந்த புள்ளியும் வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு 3 நிமிஷம் மெதுவாக நம்ம ஆள்காட்டி விரலை வச்சு மசாஜ் பண்ணணும். பண்ண உங்களுக்கு வந்து சுகரோட அளவு வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த புள்ளியையும் ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். இதுவும் ஒரு அற்புதமான சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற புள்ளி. நம்ம காலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்புற கணுக்கால் மூட்டு இருக்கும். அந்த மூட்டை ஒட்டியே அதை ஒட்டியே 4 விரல் இந்த மாதிரி குறுக்க வைங்க. வச்சோம்னா இந்த இடத்துல வந்து அந்த இந்த 4 விரல் குறுக்க வச்சிங்கன்னா அதனோட சென்டரில் இந்த இடத்துல மூட்டு நேர் மேலே, மூட்டோட சென்டர் நேர் மேலே வந்து SP6 அப்படிங்கிற ஒரு மண்ணீரலோட புள்ளி, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற அருமையான புள்ளி இருக்குது. இந்த பாயிண்ட்டையும் 3 நிமிஷம் மெதுவாக 3 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். பண்ண இந்த சர்க்கரை நோய் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த புள்ளியும் சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி. இந்த புள்ளியும் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தோம்னா இந்த கணுக்கால் மூட்டு இருக்கும். இந்த கணுக்கால் மூட்டு நேர் பின்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கணுக்கால் மூட்டு நேர் பின்னாடி ஒரு குழி மாதிரி இருக்கும். K3 அப்படிங்கிற ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. உட்புற கணுக்கால் மூட்டுக்கு நேர் பின்னாடி ஒரு குழி இருக்கும். அந்த குழியில் பார்த்திங்கன்னா
K3 அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்கும். இந்த பாயிண்ட்டையும் 3 நிமிஷம் ரெகுலராக மசாஜ் பண்ண பண்ண படிப்படியாக சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோபோர் டேப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். இந்த மாதிரி வெள்ளை கலர் டேப்பு 1 இன்ச் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த டேப் வாங்கி மைக்ரோபோர் டேப் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் வெந்தயத்தை அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெந்தயத்தை கொஞ்சம் போட்டுக்கங்க. வெந்தயத்தை போட்டுட்டு நமக்கு வந்து இந்த பகுதி வந்து நம்மளோட மண்ணீரலும் பேங்க்ரியாஸையும் பிரதிபலிக்கிற பகுதிகள். அப்போது நமக்கு வந்துட்டு சுகரை வந்து சரி பண்ணுறதுக்கு நமக்கு வயிறு மண்ணீரல் எல்லாத்தையுமே சரிப்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல வந்து படுற மாதிரி வச்சோட்டிடணும். உங்களோட மணிக்கட்டு ரேகையிலிருந்து உள்ள ஒரு மேடு மாதிரி வரும். மேடுக்கு அப்புறம் இந்த இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மண்ணீரலை வந்து சரிப்படுத்தணும். பேங்க்ரியாஸ் கணையத்தையும் சரிப்படுத்தணும். வயிறு பகுதிகள் எல்லாமே சரியாகணும். அதுக்கு வந்து இந்த வெந்தயத்தை வந்து அந்த மேட்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து வச்சு ஒட்டிடணும். மேட்டுக்கு அப்புறம் வர புளியில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. இதுலேயே வந்து இன்னொரு இண்டு மாதிரி பெருக்கல் குறி மாதிரி வச்சு ஒட்டிடலாம். வச்சு ஒட்டிட்டிங்கன்னா விழுகாது, தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இன்னொரு பீஸ் வந்து அதே மாதிரி கட் பண்ணிட்டு இதில் வச்சு மறுபடியும் இண்டு மாதிரி போட்டு ஒட்டிக்கணும். தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஒரு சிலர் கை வந்து வேர்த்துக்கிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒட்டாது. அவங்க மட்டும் துணியில் வந்து ஒரு காட்டன் துணி எடுத்து, ஒயிட் கலர் காட்டன் துணி எடுத்து அந்த துணியில் கொஞ்சம் வெந்தயத்தை வச்சுட்டு இதோடு சேர்த்து இறுக்கி கட்டிடலாம். அந்த மாதிரி பண்ண நமக்கு வந்து சர்க்கரையோட அளவு வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். என்னென்னா இதில் வந்து விதைகள் வந்து மரங்களையும் சோலைகளையும் உருவாக்கும். அப்போது அந்த விதைகள்லேருந்து வர்ற உயிரியல் அலைகள் வந்து வெளிப்பட்டு நம்ம உள்ளுறுப்புகளை வந்து சக்தி அடை வைக்கும். இந்த இடத்துல நம்மளோட உள்ளுறுப்போட பிரதிபலிப்பு, அதாவது நம்மளோட கணையம் பேங்க்ரியாஸோட பிரதிபலிப்பு பகுதி வந்து நம்ம கைகளில் இருக்கும் இடத்துல பிரதிபலிக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வெந்தயத்தை வைக்கும்போது சுகருக்கு பொதுவாகவே வெந்தயம் அப்படிங்கிறது நல்லது. அப்போ இந்த இடத்துல வைக்கும்போது சுகர் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக அந்த புள்ளிகளை வந்து தூண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட சர்க்கரை நோய் வந்து படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். இதே மாதிரி நிறைய கேலக்சி ஹெல்த் வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம். அதில் வந்து உங்களுக்கு தேவையான வழிகளை சரிப்படுத்துறதுக்கு, உங்கள் நோய்களை சரிப்படுத்துறதுக்கு உண்டான வீடியோலாம் நிறைய இருக்குது. அதில் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் அக்குபஞ்சர் கிளாஸஸ், யோகா கிளாஸஸ், ரெய்கி, டான் தெரப்பி, அதுக்கப்புறம் ரிஃப்ளக்ஸாலஜி, அந்த மாதிரி நிறைய வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். நீங்களும் படிச்சுட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நோய்கள் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்சி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.